வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வெற்றி தமிழன் நேர்காணலுக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம் தற்கால நிகழ்வுகளின் அடிப்படையில் விறுவிறுப்பாக விவரங்கள் அணங்கிய வேத வசனங்களோடு கூடிய விளக்கத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சில நாட்களாக உலகம் முழுவதும் வைரலாக கொண்டிருக்கிற ஒரு விஷயம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு சம்பந்தமான ஒருவருடைய வார்த்தைக்கு தேச துரோக சட்டத்தின் கீழாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு சர்ச்சை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எப்பொழுதுமே அரசியல்வாதிகள் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிட்டு நீதி நியாயங்கள் பக்கம் போகாமல் அவர்களுடைய சாதக பாதகத்தின் பக்கமாக மாத்திரமே அதற்கு உள்நோக்கங்களை எல்லாம் புதிது புதிதாக வடிவம் கொடுத்து பேசி ஆதாயம் பார்க்கிறது உண்டு இது காலகாலமாக நாம் பார்க்குறோம் அரசியல் நிகழ்வுகளை நன்றாக கவனிப்பவர்களுக்கு இது நன்றாக புரியும் ஒருவருடைய மரணம் அந்த மரணத்துக்கு பிறகான குற்றவாளிகள் குற்றவாளிகளுக்கான தண்டனை தண்டனையினுடைய காலமோ கால் கால்நூற்றாண்டு போகிறது இந்த ஒரு விஷயத்தில் இதை கவனிப்பதா அல்லது உலகமெல்லாம் சேர்ந்து இன்னொருவருடைய மரணத்தை கவனிப்பதா இந்த கவன ஈர்ப்புக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த ஒட்டுமொத்த உலக வரலாற்றையும் ரெண்டாக பிரித்த ஒரு மரணம் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அதனால தான் ஏசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று காலம் பிரித்து பார்த்தோம் அதையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய தேசத்தில் ஒரு முயற்சி எடுத்தாங்க அப்படி சொல்ல வேண்டாம் இப்பொழுது கிறிஸ்துவனுடைய மரணத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அவர் எனக்காக என் பாவங்களுக்காக மறித்தார் என்று உலகத்தின் எந்த ஒரு மூலையில் இருக்கிற ஒரு மனுஷனும் உணர்ந்து விசுவாசித்தால் அவருக்கு மன்னிப்பு கிடைக்கும் அதாவது ஒரு குற்றம் அதுக்கான ஒரு தண்டனை விடுதலையை நோக்கி காத்திருக்கிற பல மனிதர்களுக்கு நடுவில் எல்லா பாவங்களையும் ஒருவர் செய்த பல ஆண்டுகளான எல்லா பாவங்களையும் இயேசுவாகிய அவருடைய மரணத்தின் மூலமாக மன்னிப்பு எவ்வளவு முக்கியமான விஷயம் இதை உலகம் கவனிக்க தவறி இருக்கிறது இன்றைக்கு இந்த ஒரு காரணத்து நிமித்தம் இயேசுவின் மரணத்தை கவனிக்க உங்களை அழைக்கிறோம் பெரியமானவர்களே இன்றைக்கு இந்த நேர்காணலில் நம்முடைய கிறிஸ்தவ பெரியார் ஐயா அவர்களை சந்திக்க வருகிறவர் அன்பு சகோதரர் சார்லஸ் குணசேகர் அவர்கள் வாங்க பார்ப்போம் உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் கிறிஸ்துவுக்குள் உலகளாவிய வெற்றி தமிழன் நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேர்களே நடைமுறை நிகழ்வுகளை சுவாரஸ்யமாக விறுவிறுப்போடு தொகுத்து வழங்குவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் இன்றைய நாளில் நாம் எடுத்துக்கொள்ளப் போகிற ஒரு பொருள் என்னவென்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசின ஒரு கருத்து ஒரு தேச விரோத சட்டத்துக்கு நேராக பார்க்கப்படுகிறது இதை குறித்து நமது கிறிஸ்தவ பிரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் அவர்களை சந்திக்கலாம் வாருங்கள் ஐயா வணக்கம் வணக்கம் கடந்த வாரத்தில் சீமான் அவர்கள் பேசின ஒரு சர்ச்சைக்குரிய கொலை வழக்கை பற்றிதான உங்கள் பார்வை என்ன உலகெங்கும் வைரலாக எங்கும் எதிரொலிக்கிற ஒரு பரவலான பேச்சு இது அதை யார் பேசினாலும் அது தவறுதான் ஆனால் பேசப்பட்ட விதமும் பொருளும் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக ஆன்டி இண்டியன் தேச விரோதம் என்ற இந்த வார்த்தைகள் கடந்த பத்தாண்டுகளாக ரொம்ப பிரபலமாக இந்தியாவில் இருக்கிறது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு கடந்த ஒரு ஏழு ஆண்டுகளில் இந்த தேச விரோதம் ஆன்டி இண்டியன் என்ற சொல்ல யார் பயன்படுத்துகிறாங்க ஏன் பயன்படுத்துகிறாங்க இது ஒரு அரசியல் இரண்டாவதாக ஆளுங்கட்சி இந்தியன் எதிர்கட்சிகள் எல்லாம் ஆன்டி இந்தியன் அப்படிதான் அர்த்தம் ஏன்னா ஆளுங்கட்சியினுடைய கருத்தையும் எதிர்த்து சொன்னால் சொல்கிற அத்தனை பேரும் ஆன்டி இண்டியன் என்று சொன்னால் நம்முடைய பாராளுமன்றத்தில் இருக்கிற அத்தனை எதிர்க்கட்சிகாரளும் ஆன்டி இந்தியன் தானே அப்படி இல்லைங்க ஆன்டி இந்தியன் சொன்னா இந்திய இறையாண்மைக்கும் இந்திய எல்லைக்கும் இந்திய வாழ்வுரிமைக்கும் இந்திய சட்டத்துக்கும் எதிரடியான கருத்துக்கள் தான் அது தேசத்தின் விரோதமான கருத்துக்களாக நம்ம பார்க்கணும் காரணம் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் தமிழ் மண்ணில் ஒரு தமிழனாக நடந்த ஒரு கொலையை பற்றி கோபம் கொண்டவராக சூழ்நிலையோடு அவர் பேசுகிறார் காரணம் காந்தியை கொன்றவர்கள் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு காந்தியை ஒரு படமாக வரைந்து துப்பாக்கியால் சுட்டு தேச துரோகி என்றும் சுட்டவர்கள் தேசபக்தி உள்ளவர்கள் என்றும் தொலைக்காட்சிகளை நம்ம பார்க்குறோம் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதாம் தேதி சுடப்பட்ட காந்தி இன்னே வரைக்கும் சுடப்பட்ட மனிதர்கள் நல்லவர்கள் தேசபக்தி உள்ளவர்கள் அவர்களுக்கு பாரத் ரத்னா கொடுக்கணும் என்றெல்லாம் எண்ணம் நம் நாட்டில் பேசப்படும் போது இது இந்த ஆன்டி இண்டியன் என்ற இந்த கருத்துக்கள்லாம் அது சரியாக எனக்கு தெரியலை பாரதியார் சொல்கிறாரு ரவுத்திரம் பழகு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொல்கிறாரு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடான்னு சீமானுடைய கோப கொந்தளிப்பு ரவுத்திரம் பழகுவது போல தெரியுது காரணம் என்னன்னா மதிப்புக்குரிய பாசம் மிக்க இந்திய இளமையான பிரதமர்களில் ஒருவர் தான் ராஜீவ்காந்தி அவர் வந்து ஒரு பலிகடா போல தான் ஆக்கப்பட்டார் இந்திய அரசியலில் அவரை கொன்ற பாவிகளுக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுப்பாரோ நமக்கு தெரியாது ஆனால் அந்த ராஜீவ்னுடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்பட்டு குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட முடியாமலேயே இருபத்தி நான்கு ஆண்டுகள் சென்று விட்டது நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்யலாம் என்று சொல்றது தமிழ்நாடு சட்டசபையில் அவர்களை விடுதலை செய்வதற்காக தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இத்தனைக்கும் பிறகும் இந்த தீர்மானம் இன்றைய கவர்னருடைய காலடியில் அந்த கருணை மனை மிதிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு அரசியல் தானே தவிர வேறொன்று இல்லை அதனால் அவர்கள் வந்து சொன்ன அந்த கருத்து ஒரு அரசியல் தான் நான் பார்க்கிறேன் அவர் சொன்னதும் அரசியல் நோக்கத்துக்காக தான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கை பற்றி வடக்கே இருக்கிற வட இந்தியர்கள் யாருமே பேசுவது கிடையாது குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் நாம் ஒருவர் ஒருவர் அடித்துக் கொள்கிறோம் அது மாத்திரம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் சீக்கியர்களால் சுடப்பட்டார் அந்த வழக்குகள் என்ன ஆயிற்று அவர்கள் தேசபக்தி உள்ளவர்களா அவர்கள் என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது அதற்கு பிறகு ராஜீவ்காந்தியினுடைய வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி ஒராந்தேதி சென்னையில் அது நடந்தது ஸ்ரீபரந்தூரில் ஆக இந்த கொலைகள்லாம் ஒரு நிமிடத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்தது விரோத சக்திகளால் அது அந்நிய சக்திகளால் நிகழ்ந்தது ஒரு தேசத்தினுடைய பிரதமரை கொன்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அதுக்காக தமிழ் பேசக்கூடிய அத்தனை பேரும் துரோகிகள் கிடையாது தமிழ் இனமே துரோகம் கிடையாது அது ஒரு சிறிய அமைப்பு அது அந்நிய நாட்டில் இருந்து அவர்களை அப்படி செய்துட்டாங்க அதனால் அவர்களுடைய பேச்சை ஒரு கோபத்தின் பேச்சாக தான் நான் பார்க்குறேனே தவிர அதில் ஒரு குறை இருக்கிறதா நான் பார்க்கல ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா ஒவ்வொரு தமிழரும் உணரணும் ஒவ்வொரு தமிழரும் வீறு கொண்டு எழணும் நம்முடைய நிலைமை என்ன என்பதை புரிந்து கொள்ளணும் தமிழ் மொழியால் நாம் அனைவரும் இணையணும் இங்கே தமிழர்கள் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு சாதி அரசியலின் கீழே சகதியாக கிடக்கிறாங்க ஆகவே என்னுடைய பார்வை இதை விட்டு நீங்கள் வெளியே வந்து திருத்தமான ஒரு வழியில் இவைகளையெல்லாம் யோகதியாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அப்படியானால் ஐயா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர்கள் ஏழு பேர் இன்னும் ஐயா விடுதலை ஆகலை அது ஆக முடியாது காரணம் என்னென்னா அப்படியே விடுதலை செய்தால் கூட வெளியே வந்த அடுத்த நிமிடமே வேறொரு வழக்கில் அதோடு தொடர்புடையதாக அவர்களை மீண்டும் கைது செய்திருவாங்க ஆகவே இப்பொழுது அவர்கள் இருக்கிற இடமே பாதுகாப்பானது ஒன்று இரண்டாவது அரசியல் தான் இது காரணம் காரணம் அந்த ஏழு குற்றவாளிகளை கணவரை இழந்த சோனியா காந்தி அம்மையார் அவருடைய பிள்ளைகள் போய் மன்னிப்பு கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட் அது உங்கள் நீங்கள் விடுதலை செய்யணும்னா பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டது இப்போது தமிழ்நாடு அரசும் விடுதலை செய்ய வேண்டும் என்று தான் விரும்புது அப்போது இந்த சிக்கல் எங்கே இருக்கிறது இது ஒரு அரசியல் சிக்கல் இந்த சிக்கல் இந்த நாட்டினுடைய கொள்கைகள் இப்படி தான் இருக்கணும்னா இது இருக்க தான் செய்யும் நான் சொன்ன மாதிரி யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஆன்டி இண்டியன் என்ற அந்த தலைப்பின் கீழே வந்து நின்றுடுவாங்க அப்போது இந்திய இறையாண்மை நமக்கு கொடுத்துருக்கிற பாதுகாப்பு காற்றிலே பறந்து விடும் அப்படியானால் எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது ஐயா ஏசு கிறிஸ்துவை கொன்றவளை பற்றி உங்களுடைய பார்வை என்ன ஐயா ஏசு கிறிஸ்துவை கொன்றவர்கள் மறைந்து நின்று கொள்ளலை ஒரு குண்டை வீசிவிட்டு ஓடிவிடலை ஏசு கிறிஸ்துவை கொன்றவர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் பழைய ஏற்பாட்டில் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி யோவான் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இந்த இயேசு கிறிஸ்து குறித்து ஏறக்குறைய ஒரு நூற்றி ஐம்பது முறை அவருடைய மரணம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு முதலாவது இயேசு கிறிஸ்தனுடைய சீடர்களில் ஒருவர் அவரை காட்டிக் கொடுப்பார் என்ற தீர்க்கு தரிசனம் அவர் முப்பது வெள்ளிக்காசுக்கு அவரை காட்டிக் கொடுப்பார் என்ற தீர்க்கு தரிசனம் அவரை முத்தத்தினாலே காட்டி கொடுப்பார் என்ற ஒரு தீர்க்கு தரிசனம் அவரை சிலுவையில் அறைவார்கள் என்ற ஒரு தீர்க்கு தரிசனம் அவர் நின்ற நின்றபோது கைவிடப்பட்ட ஒரு ஆட்டை போல அந்நிய ஆட்சியாளர்களாகிய ரோம பிரதிநிதி பிலாத்துமின்னாலே நிற்கிறார் அவர் சிலுவில் அறையப்படுகிறார் அவர் சிலுவில் அறையப்படும் போது அவரோடு சேர்ந்து அவரை ஒரு அக்கிரமக்காரர் என்று எண்ணுவதற்காகவே அவரோடு கூட இரண்டு கல்வர்களை குற்றவாளிகளை சிலுவில் அறைந்தாங்க அவர் சிலுவையில் போல மூன்று மணி நேரத்துக்கு அதிகமாக ஐந்து பெரிய காயங்களோடு உடலில் உள்ள அத்தனை இரத்தமும் வழிந்தவராக பிதாவே என் ஆவியை உங்கள் கரத்தில் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய உயிரை விட்டார் இந்த மரணம் கொலை என்று பேசப்பட்டாலும் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பலியாக பைபிள் பார்க்கிறது இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஓன்லி இட் இஸ் கிரேட் சாக்ரிஃபைஸ் ஆஃபர்ட் பை காட் இயேசுவனுடைய மரணம் என்பது ஒரு பலி அவர் ஒரு பலி ஆட்டை போல இருக்கிறார் ரெண்டாவது இயேசுவை கொன்றவர்கள் யார் எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரிலாம் இல்லை கொண்ட அத்தனை பேரையும் பைபிள் லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கிறது யார் யார் அவரை சிறுவில் அறையும்படி கேட்டுக்கொண்டார்கள் மத்திய எழுதிய சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள் அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினாலே அடிப்பித்து சிலுவலை அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான் இந்த தகவலில் நகரத்தில் இருந்த பெருவாரியான மக்கள் குறிப்பாக பிரதான ஆசாரியர்கள் வேத பாரகர்கள் பரிசேயர்கள் பொதுஜனங்கள் இயேசுவுக்கு இன்ன விதமான மரணம் கொடுக்கணுன்றத பிலாத்துக்கு எடுத்து சொல்கிறாங்க சிலுவையிலே இவரை அறையுங்கள் கூண்டிலே அடையுங்கள் கடலிலே முழுவடியுங்கள் என்று சொல்லாமல் என்ன விதமான மரணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் காரணம் யூதர்களுடைய மார்க்க பண்பாடுபடி அவர்கள் யாரையும் சிலுவில் அறைவதில்லை கல்லெறிந்து கொள்வது தான் அவங்களுடைய கடைசி மரண தண்டனை யூதர்கள் யாருமே சிலுவில் அறைவது கிடையாது ஆனால் யூதர்கள் ஒருமித்து பிலாத்து நடத்தில் இயேசுவை சிலுவில் அறையும்படி கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது வேறு வழி என்று பிலாத்து அவரை சிலுவில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான் இப்போ இந்த இருந்து இயேசுவை யார் யார் கொன்றார்கள் என்ற தகவல்லாம் நமக்கு வந்துடுது தெளிவா தெளிவாறு அப்போஸ் நடவடிகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த இருந்த ஆலோசனையின்படியும் ஒன்று அவருடைய முன் அறிவிப்பின்படியும் இரண்டு ஒப்பு ஒடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் இந்த ஒரு வசனத்தில் மனிதர்கள் என்ன செய்தார்கள் மனிதர்கள் எப்படி இயேசு சிலையில் அடைந்தார்கள் அது மட்டுமல்ல மேலே இருக்கிற தேவனாகிய கடவுள் இயேசுவை முன்புதித்து அவரை ஒப்பு கொடுத்தார் அவர் தேவண்டி குமாரன் அவரை பிடிக்க முடியுமா அவரை சிறையில் அறைய முடியுமா அப்படி இருக்கும்போது தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியே ஒப்புடுக்கப்பட்ட இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரராகிய ரோமர் கையில் ஆள அவரை சிலுவையில் நல்ல கவனிய ஆணியடித்து கொலை செய்தீர்கள் என்று சொல்கிறார் அழகான திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆமாம் இந்த மரணம் வேறு நம்ம நாட்டில் நடந்த சம்பவங்கள் வேறு உலகத்தில் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள் சாக்ரிட்டீஸ் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டதாக நாம் படிக்கிறோம் ஆனால் உலகத்தையே மாற்றி அமைத்த சம்பவங்களில் ஒன்று இயேசுனுடைய சிலுவை மரணம் சிலுவை மரணம் நிகழும்போது அதை கண்ட சாட்சிகள் அவருடைய அப்போ சிலர் தான் இந்த புதிய ஏற்பாட்டை நமக்கு எழுதி கொடுக்குறாங்க இந்த அப்போ சிலர்கள் அவர்கள் அந்த சிலுவை மரணத்தை பார்த்தது மட்டுமல்ல அவருடைய அடக்கத்தையும் பார்த்தாங்க அவருடைய உயிர் பார்த்தாங்க ஒட்டு மொத்தமாக இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அதே எருசலேம் நகரத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்து ஐம்பதாவது நாளில் ரைட் இன் சேம் சிட்டி ஃபாலோயிங் த டே அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு பாருங்கள் இது அப்போஸ் நடபடிகள் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம் ஆக இயேசுனுடைய மரணத்தையும் பார்த்தார்கள் அடக்கத்தையும் பார்த்தார்கள் உயிர்த்தெழுதலையும் கண்டார்கள் நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னார்கள் இதனால தான் கிறிஸ்தவம் உலகளாவிய மார்க்கமாக காரணம் என்னென்னா பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு சொல்லுவாங்க அதாவது பழி யார் மேலேயே போயிடும் பாவம் செஞ்சு இந்த பக்கம் போயிடுவான் இப்போ நாம் தமிழர் கட்சி சீமானை சீண்டுவது போல அவன் பாவம் கோபத்தில் ஒரு உணர்வுள்ள தமிழனாக தமிழ் மக்களை உசுப்பி விடுவதற்காக அது ஒரு எலெக்ஷன் கூட்டம் அதில் அவர் ஏதோ பேசுறாரு சீமான் பேசினது நியாயம் ஐயா நியாயம் இல்லை தவறு தான் ஆனால் அந்த தவறுக்கு பின்னால் இருக்கிற கோபத்தை நாம் கவனிக்கணும் ரௌத்திரம் பழகுன்னா என்ன அர்த்தம் பேசுவதற்கு உரிமை இருக்கிறது இல்லையா கோபத்தில் அவர் சொல்றாரு நம்ம எல்லாருக்குமே தெரியுமே யார் கொன்றார்கள்னு தமிழில் தானே கொன்றாங்க தமிழ்நாட்டில் தானே கொண்டாங்க அதில் எதுவும் ஒன்றும் கருத்து வெற்றுமே இல்லை இல்லை தமிழர்கள் ஏன் கொன்றார்கள் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லை அந்த காரணத்தை சொல்லி தான் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் இருக்காங்க நாங்கள் காப்பாற்றணும் நீங்கள் காப்பாற்றலை நாங்கள் அவரை தமிழ் மக்களை காப்பாற்ற போது நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்க உங்கள் அரசியலை காப்பாற்றியதுக்காக அவங்கள கைவிட்டீங்க இப்படியெல்லாம் தானே பேசுகிறாங்க ஸோ எவ்ரிபடி காட் எ ரூம் எவ்ரிபடி காட் எ பிளேஸ் அதனால் இதை நான் நியாயப்படுத்தலை ஆனால் ஒரு தமிழ் உணர்வாக ஒரு தமிழனாக ஒரு தமிழ் மண்ணில் ஒரு தமிழ் மக்களை ஊக்கப்படுத்துவதற்கு நினைவுபடுத்துவதற்கு சிந்திக்க தூண்டுவதற்கு ஒரு அவசியமான சொல்லாகவே நான் இதை பார்க்கிறேன் ஆனால் அது அதுக்காக நீதிமன்றத்தினுடைய சட்டங்களையும் தீர்ப்புகளையும் இறையாண்மையும் நான் மறுக்க இயலாது ஐயா மீண்டுமா என்னுடைய பழைய கேள்விக்கு ஒரு தொடர்ச்சியாக நான் வரேன் இயேசு கிறிஸ்துவை கொண்டவளுக்கு என்னையா தண்டனை உதாரணமாக இயேசு கிறிஸ்துவை கொன்றது மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே கொடுத்த தண்டனை ஓ காரணம் என்னென்னா ஒட்டுமொத்த உலகளாவிய மக்கள் ஆதாமனுடைய வழித்தோன்றர்களாக இருக்கிறோம் நம் அனைவர் மீதும் பாவம் மரணம் என்று இரண்டு தொடர்ந்து வருகிறது பாவம் செய்யாத மனிதன் இல்லை ரோமர் மூன்று பத்து எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய சாயலில் இழந்துட்டாங்க ரோமர் மூன்று இருபத்தி மூன்று பாவத்தினுடைய சம்பளம் மரணம் ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இப்போ இந்த மக்களை விடுதலை செய்வதற்காக எல்லா மனுஷருக்காகவும் தேவன் இரக்கமுள்ளவராய் தம்முடைய சொந்த குமாரனை கொடுக்கிறார் தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் மூன்று பதினாறில் படிக்கிறோம் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தில் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக ஆக்கினார் இயேசுனுடைய மரணம் நமக்கு கிடைக்க வேண்டிய நீதியாக இருக்கிறதாம் அதனால நம்முடைய பாவத்தை அவர் சுமக்கிறவராக இருந்தாராம் எவ்வளியர் இரண்டாம் அதிகாரம் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிவதனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் சிலுவை மரணம் நம்மை விடுதலை செய்வதற்காக இருக்கிறது அதனால் நீங்கள் கேட்குறீங்க இயேசுவை கொண்டவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு இயேசுவை கொண்டவர்களுக்கு தண்டனை அவங்களே தான் கொடுத்துக்கணும் உதாரணமாக பாருங்கள் இயேசுவை காட்டி கொடுத்த யுவதாஸ் காரியத்து முப்பது வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தார் அவருக்கு யார் தண்டனை கொடுத்தது அவரே அவருக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டார் இன்றைக்கும் சிலுவையை மறுதளிக்கிறவங்க சிலுவையில் மறித்த இயேசுவை ஒப்புக்கொள்ளாதவங்க தங்களுக்கு தாங்களே தண்டனை கொடுத்துக்கிறாங்க அது நித்திய தண்டனையாக இருக்க போகுது காரணம் பாவத்திற்காக இயேசு மறித்தார் என்பது தான் அந்த செய்தி இயேசு என்ற பேருக்கு அவர் பாவிகளை ரட்சிக்கிறவர் தான் அர்த்தம் மத்திய முதலாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அதனால் ஒன்று குருதிய பதினைந்தாவது அதிகாரத்தில் நம்ம இப்படி படிக்கிறோம் நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாவது நாளிலே உயிர்த்தெழுந்து இப்போது பழைய ஏற்பாடு மூலமாக நாம் தெரிந்து கொள்ள பழைய ஏற்பாட்டின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னன்னா இயேசுனுடைய மரணம் முன்கூட்டியே பேசப்பட்ட ஒன்று இட் வாஸ் இன் பப்ளிக் டொமைன் அஸ் எ ப்ராஃபஸி தீர்க்க தரிசனமாக பொதுஜனங்கள் மத்தியில் கடவுளுடைய வார்த்தை ஏறக்குறைய நாலாயிரம் ஆண்டுகளாக பேசப்பட்டது அது போலவே இயேசு கனியின் வயிற்றிலே பிறந்து முப்பதாவது வயதில் ஞானஸ்தானம் பெற்று முப்பத்தி மூன்றாவது வயதில் தேவதவாசனம் சொல்கிறபடி எருசலேம் நகரத்தில் கொல்கதா என்ற ஒரு சிறிய குன்றின் மீது இரண்டு கல்வர்கள் மத்தியில் ரோமர்களாலே சிலுவையில் ஆணியில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார் ஆக மொத்தம் கிறிஸ்துவின் மரணம் ஒரு மன்னிப்பை வெளிப்படுத்துகிற மாதிரி தோன்றுகிறது நிச்சயமாக கிறிஸ்துவனுடைய மரணம் உலகளாவிய மன்னிப்பை நமக்கு காண்பிக்கிறது நாம் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்களையும் நாம் மனிதருக்கு விரோதமாக செய்த பாவங்களையும் நாம் நமக்கு எதிராக செய்த பாவங்களையும் அதை மன்னிக்கிறதாக இருக்கிறது நீங்கள் பாருங்கள் ஒரு ஆள் தூக்கு போட்டு சார் அது பல காரணங்கள் உண்டு அதில் பெருவா பெரும்பாலும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அவன் தன்னுடைய வாழ்க்கையை வெறுக்கிறான் அவனுடைய அந்தரகம் பாவம் அவனை கொன்று போடுகிறது சின் அகெயின்ஸ் விதின் செல்ஃப்னு சொல்லுவாங்க அதை அதாவது தனக்கு எதிராக இருக்கிற பாவத்துக்காக மறுத்துவிடுறவங்க உண்டு செத்து போகிறவங்க உண்டு உண்மையாக ஐயா இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்தோடு எது ஒரு மீண்டுமான இயேசு கிருஷ்ணனுடைய கொலையை பற்றியும் அவருடைய மாபெரும் மன்னிப்பை பற்றியும் திட்டத்தையும் மிக அழகாக நேர்த்தியாக சொன்னீங்க ஐயா மிக்க நன்றிங்க ஐயா வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு வெற்றி தமிழன் நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது சார்லஸ் எஸ் குணசேகரன் நன்றி வணக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வெட்டித்தமிழ நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் நேர்களே இந்த நாளிலே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவத்திலிருந்து அற்புதமான நேர்காணலை கண்டோம் அதாவது காலம் சென்ற பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவருடைய கொலை வழக்கை பற்றியதான சம்பவம் பிரிமானவர்களே உலக வரலாற்றை பார்க்கும் பொழுது பல்வேறு தலைவர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படி நடந்த கொலைகளை நாம் உற்று பார்க்கும்போது சில கொலைகள் இருட்டிலே முகபரியாத நபர்களாலே சில கொலைகள் நேரடியாக துப்பாக்கியால் சுட்டும் பல கொலைகள் ஒருவருக்கும் தெரியாத வகையில் நடந்திருக்கிறது பிரிமானவர்களே இன்று ஒரு முக்கியமானவருடைய மரணத்தை பற்றி நாம் கேட்டோம் அது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணம் இயேசு கிறிஸ்துனின் மரணம் ஏன் உலக வரலாற்றில் முக்கியமானதாக இருக்கிறது பிரிமானவர்களே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஏறக்குறைய நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவருடைய மரணம் முன்னறிவிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வருவார் என்று படிக்கும் பொழுது அவர் மனு குலத்தின் நிமித்தமாக மனு குலத்தின் பாவத்தின் நிமித்தம் மறிப்பதற்காக வரப்போகிறார் என்று முன்னறிவிக்கப்பட்டது அவர் எந்த ஊரிலே பிறப்பார் எந்த ஊரிலே மரணமடைவார் யார் அவரை கொலை செய்வார்கள் எந்த தேசத்தின் கீழே அவருடைய மரணம் நடக்கும் என்பது இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக ஏறக்குறைய முன்னூறு தீர்க்க தரிசன வசனங்களாலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இயேசு கிருஷ்ணிய மரணத்தை அவருக்கு மரண தண்டனை வழங்கிய ரோம பேரரசும் தங்களுடைய அரசாங்க பதிவேட்டில பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் நமது ஆண்டுபோறாக இயேசு கிருஷ்ணிய மரணத்தின் மூலம் உலக மக்களுக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு வழங்கப்படுகிறது அந்த இயேசுவின் மரணம்தான் கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக சுவிசேஷம் அதாவது நற்செய்தி என்ற பெயரிலே உலக மக்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது அந்த இயேசுவின் மரணத்தை பேச வேண்டும் அந்த இயேசு கிறிஸ்து எனக்காக மறித்தார் என்று விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் மனுக்குளம் பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெறும் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்ன நேர்களே இயேசுவின் மரணம் உலக வரலாற்றில் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது கவனித்தீர்களா இது மறைக்கப்படும் அல்லது மறக்கப்படும் மரணம் அல்ல நினைவு கூற வேண்டிய மரணம் பிரசங்கிக்கப்பட வேண்டிய மரணம் ரட்சிப்பை அருளக்கூடிய மரணம் இதை நம்பும்படி இதை விசுவாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதை பற்றி தானே மேலும் தகவல் அறிய விரும்பினால் இந்த இயேசுவின் மரணத்தில் நான் எப்படி பாவமன்னிப்பை பெற வேண்டும் என்று அறிய விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் புதிய நேர்காணலோடு உங்களை சந்திக்கும் வரை நமது ஆண்டவராக உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் தெரு நகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு இரண்டு உமக்கு மக்கு பூமியிலும் உமக்கு பானவரிய உமக்கு பானவரிய